ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புண்ணியங்கள் நிறைந்த மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குடைய அற்புதமான மாதமாக போற்றப்படுகின்றது விரதங்கள் ஒவ்வொரு நாள் புரட்டாசி மாதத்தில் நமக்கு விரத்த நாட்டுகளாக கருதப்படுகிறது காரணம் ஒரு அற்புதமான புரட்டாசி சனிக்கிழமையினுடைய மகிமைகள் பெருமாளுக்குடைய ஒரு அற்புதமான நாளாக இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவானை விசேஷமாக கொண்டாடுவது நவராத்திரி விழாக்கள் இது போன்ற சிறப்பான அம்சங்களோட சிறப்பான ஒரு ஏகாதசியோட நமக்கு வந்து புரட்டாசி மாதம் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது அது மட்டும் இல்லாத எல்லாத்தையும் விட வாழ்க்கையில் ஒரு மனிதன் முன்னேறணும் என்றால் அந்த முன்னேற்றத்துக்கு தேவையான முன்னோர்கள் ஆசி அந்த முன்னோர்கள் ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாத மாதமாக நமக்கு புரட்டாசி மாதம் போற்றப்படுகின்றது காரணம் என்றால் சூரிய பகவானுடைய ஒரு அற்புதமான சஞ்சாரம் கன்னிராசியில் நடக்கும் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் ஆறாம் ராசியாக கருதப்படக்கூடியது கன்னிராசி ஆறாம் ராசி காலச்சக்கரத்தின் அடிப்படையிலோ ஆறாம் பாவம் அண்ணும் நமக்கு என்ன வருகிறது அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து வகையான தடங்கள் இன்றி அவர் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதுக்கு உண்டாகின ஒரு வழி தடங்கள் இன்றி அவன் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் கடன் தொல்லைகளிருந்து இருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சியை வாழ்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான வழி நோய் நொடிகள் இல்லாத நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலை கோர்ட்டு வாஜ்யங்கள் தடங்கள் இன்றி மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கு உண்டாகின பாவம் என்பது தான் ஆறாம் பாவம் பகவான் அந்த பாவத்தை எடுத்துண்டார் எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தை படையில் கன்னிராசி என்பது ஆறாம் பாவமாக இருக்கிறது அந்த இடத்துல புத பகவான் வந்து உச்ச நிலையில் இருக்கின் இருக்கின்ற மாதம் தான் நமக்கு புரட்டாசி மாதம் அந்த மாதத்தில் சூரியன் முழுமையாக அந்த புதனோட இணைந்து சூரிய நாராயணராக அதாவது சாஸ்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபடுறதுக்கு சூரிய பகவான் மூலமாக நமக்கு முன்னோர்கள் ஆசி கிடைக்கிறது அல்லவா புரட்டாஸ் மாசனுடைய கிரக நிலைகள் இப்படி இருக்கிறது இந்த மாதத்தில் நமக்கு ஒரு ஏற்றங்கள் தரப்போகிறதா அல்லது விசேஷமான யோகங்கள் அள்ளி தரப்போகிறதா பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகையான ஒரு சிறப்பு நடக்கும் எத்தகையான ஒரு ஆனந்த நிலை நமக்கு கிடைக்கும் என்பதை அந்த ஆனந்த நிலையை வாசன் அருளால் நமக்கு எற்ற எத்தகையான அருளாசி கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் முதல்ல புரட்டாசி மாதத்தில் நம்ம பார்க்கும்போது அதாவது ரிஷபராசியில் வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் கன்னிராசியில் வந்து சூரிய பகவான் சஞ்சாரம் அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இருக்கின்ற புரட்டாசி மாதனுடைய அமை மாத கணக்கில் நமக்கு கன்னிராசியில் வந்து சூரிய பகவான் புத பகவான் உச்சத்தோடு இருக்கிறார் அந்த இடத்துல நமக்கு வந்து செவ்வாய் பகவானும் இருக்கார் அதுக்கப்புறம் விச்சிக ராசியில் வந்து கேத்து பகவான் இருக்கார் அப்புறம் மகர ராசியில் வந்து சனி பகவான் வந்து ஒக்கரகத்தில் இருக்க குரு பகவான் அவனோடய முழு சுபரான குரு பகவான் வந்து இணைந்திருக்கிறார் இது நமக்கு நவக்கோல்களின் நிலை புரட்டாசி மாதத்தில் நடக்கூடியது சந்திர பகவானுடைய பயணம் என்பது ரெண்டே கல் நாட்டுகளுக்கு மாத தொடக்கத்திலேயே மகர ராசியில் வந்து திருவோண நட்சத்திரத்தில் அவர் அவர் பிரவேசம் பண்ணுறார் இது மாதத்தினுடைய புரட்டாசி மாதத்தினுடைய நவக்கோல்களின் சஞ்சார நிலை இந்த நவக்கிரகங்களின் பயணத்தை கொண்டு கிரக மாற்றங்களை கொண்டு கிரக மாற்றங்கள் எவ்வாறு இருக்கின்றது இடப்பெயிற்சிகள் அப்படி பார்க்கும்போது அதாவது புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி வரை நமக்கு வந்து புத பகவான் வந்து கண்ணில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி வந்து துலாமைக்கு செல்கிறார் அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சாம் தேதி வரை ஒக்கரமடைந்து அதுக்கப்புறம் மறுபடியும் கன்னிமனைக்கு வருகிறார் அது போலவே சுக்கர பகவான் பதினாறாம் தேதி துலாம்லேருந்து விருச்சிகத்துக்கு பயணம் செய்கிறார் இருபத்தஞ்சாம் தேதி சனி பகவான் வந்து ஒக்கர நிவர்த்தி அடைந்து மக்கரமனையிலும் ஏற்கத்திலேயோ சஞ்சாரம் செய்கிறார் இது நவக்கோள்களின் அடைவுகள் ஓகே இந்த ஒரு காலகட்டத்தில் ராசி முதல் ராசி வரை இருக்கின்ற பன்னிரெண்டு ராசிகளுக்கு அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கின்ற இருபத்தி நட்சத்திரங்களுக்கு எத்தகையான ஒரு அற்புதமான யோகங்கள் நடக்கப் போகிறது ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஹோரையே நமக்கு சிறப்பாக பார்க்கக்கூடியது அந்த ஹோரை சுபகோரைகளில் சுப தன்மைகள் எவ்வாறு முழுமையாக இருக்கிறதோ அது போலவே நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதிலேயே ஏராளமான நிகழ்வு இந்த பூ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த புரட்டாசி மாத்தனுடைய சிறப்புகள் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு நடக்கும் என்றதை நாம் பார்க்கின்றோம் ஆக புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு புண்ணியங்கள் நிறைந்த கன்னி மாதமாக அழைக்கப்படுகின்றது புத பகவான் வீச்சோடு பூர்ண பலத்தோட சூரிய பகவானோடு இணைந்து முழுமையாக புரட்டாசி மாதத்தை பன்னிரெண்டு ராசிகளுக்கு விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரப்போகிறார் தேடி வந்த சந்தர்ப்பங்களை நலுவிடாமல் நல்ல விதமாக பயன்பெற்று கொண்டு வெற்றி மேலே வெற்றி விரைந்து முன்னேறக்கூடிய ஆற்றல் மிக்க கட்டக்கராசி அன்பர்களே புரட்டாசி மாதம் என்பது அற்புதமான யோகத்தை உங்களுக்கு தருகிறது கிரகத்தினுடைய அமைப்புகள் நம்ம பார்க்கும்போது நவக்கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கிரகங்களின் அபூர்வ கூட்டணி என்பது உங்களுக்கு அத்தகையான சிறப்பை எடுத்து காட்டுகிறது ராசிநாதன் ஆகிய சந்திர பகவான் வந்து மாதத் தொடக்கத்தில் குரு பகவானோட இணைந்து குரு சந்திர யோகத்தை பெற்று உங்கள் ராசியை புனியதப்படுத்துகிறார்கள் குரு சந்திர யோகம் ஒரு அற்புதமான முதல்தரமான யோகம் அல்லவா அது மட்டும் இல்லாமல் குரு சனி சந்திரனை இணைந்து உங்கள் ராசியை பார்க்க புனியத்தம் அடைய செய்கிறது குரு பார்வை கோடி நன்மை ராசி வலிமை அடைகிறது எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி தனாதிபதியாகிய சூரிய பகவான் வந்து மூணாம் பாவத்தில் உச்ச கிரகத்தோட வெற்றி ஸ்தானாதிபதியாகிய புதனோட இணைந்து புதாதித்யோகத்தை பெற்று செவ்வாயோட இணைந்திருக்கிறது யோகநாதனாகிய செவ்வாயோட தசமாதிபதியோடு இது ஒரு மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு அல்லவா காரணம் என்றால் கடக ராசி என்பதே ஒரு ராஜலக்னம் அல்லவா மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு ராசி யோகம் லக்னம் தரக்கூடியது ராசிக்கு யோகநாதனாகி செவ்வாய் பகவான் பத்துக்கூடியவன் நமக்கு வந்து மூணாம் பாவத்தில் சூரியனோட தனாதிபதியோடு இணைக்கப்படுகிறது மிகப்பெரிய யோகம் அந்த ஒரு கூட்டணியை வந்து குரு பகவான் பார்க்கிறார் சிறப்படைய செய்கிறது வெற்றி மேலே வெற்றி சொல்வாக்கு செல்வாக்கு நல்ல ஒரு தனவளம் பெறக்கூடிய அற்புதமான நிலை கூடிய புதன் வந்து அற்புதமான யோகத்தை தொழில் தொடர்பு ரீதியாக மிகப்பெரிய பதவி யோகங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் ஏன்னா அந்த மூணில் இருக்கின்ற கிரகங்கள் வந்து முழுசாக வந்து நமக்கு பாக்யஸ்தானத்தை பார்க்கின்றது பாக்யஸ்தானம் ஜலராசியாக அமைகிறதுனால கடல் தாண்டு சென்று மிகப்பெரிய யோகங்களை அடையிறதுக்கு உண்டாகின அற்புதமான வழி என்பதை நமக்கு அந்த சூரியன் செவ்வாய் புதன் உங்களுடைய திறம்பட செயலிப்பல் மூலமாக செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் ஆன்லைன் அப்போ அதாவது நீங்கள் ஒரு ஆன்சைட் அப்பார்ச்சுனிட்டிஸ்க்காக காத்துட்டு இருந்தாலோ அல்லது உங்களுக்கு புதன் உச்சமாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் ஐடி இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பதவிகளுக்காக காத்திட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஜாக்பாட் அடித்து வெளிநாட்டுக்கு சென்று அவங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதமான உயிர்வை எட்டுவார்கள் நாலாம் பாவத்தில் சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோட கேந்திரத்தில் அமர்வி அமர்கிறார் அவர் நாலாம் பாவத்தில் அமரும்போது அனைத்து வகையான சுக்கங்கள் எல்லாம் தேடி வரும் மட்டுமில்லாமல் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கொண்ட ராசி அதாவது ஒரு ராசியான வீடு அமைகிறது சுகாதிபதி அமைகிறது சுகஸ்தானம் வலுவை பெற்ற காரணத்தினால் வண்டி வாகனங்கள் வீடுகள் அனைத்தும் நீங்கள் அமைத்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான தருணமாக புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைகிறது ஐந்து கூடிய செவ்வாய் பகவான் வந்து மூணாம் பாவத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சகாயங்கள் மூலமாக வெற்றி அடைகிறது அதன் அடிப்படையில் உயரதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்து வந்து நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணிப்படி நடக்கிறதுக்கு நல்ல செல்வாக்குடைய மனிதர்களுடைய தொடர்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும் என்பது உறுதியாகிறது ஆறுக்குடி குரு பகவான் வந்து அஸ் ஏழாம் பாவத்தில் நின்று ராசியை புனிதப்படுத்துகிறார் ஆறில் குரு வந்து ஊருக்கு பகைன்னு சொல்லுவார்கள் இந்த இடத்துல ஆறு கூட இவன் ஏழில் வருதுனால ஏற்கனவே வழக்க வாஜ்கங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து கடன் தொல்லைருந்து ஜாமீனை கையெழுத்து போட்டு மாட்ட அனைத்து பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் ராசியை குரு பார்க்கறதுனால வலிமை அடைந்து எண்ணிய காரியங்கள் படி நடக்கும் ஏழாம் பாவத்தில் கூட்டன் என்பது அபூர்வமாக செயல்படுகிறது அஷ்டமாதிபதி சனி பகவான் வந்து ஏழாம் பாவத்தில் குருவோடு நின்று நமக்கு அனைத்து வகையான நோய் நொடிகள் வந்து விடுதலை தருகிறார் பாக்யாதிபதி குரு பகவான் வந்து நமக்கு வந்து சப்தமத்தில் நின்று ராசியை பார்த்து சிறப்பான யோகத்தை அள்ளித் தருகிறார் குருமகாதை போன்ற அற்புதமான யோகங்கள் நடப்புகள் தசா நடப்புகள் புக்திகள் உள்ளவர்கள் கடகராசி அன்பர்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தருகிறது தசமாதிபதி செவ்வாய் பகவான் சூரியனோட இணைந்திருக்கிறார் குடும்பஸ்தானாதிபதி குடும்ப தொழில் நமக்கு தேடி வந்து மீன் மீண்டும் மீண்டும் தந்தையார் மூலமாக மிகுந்த செல்வம் அளையிறதுக்கு உண்டாகின கு குடும்ப தொழில் மூலமாக அபரிமிதமான பாக்யங்கள் நீங்கள் என்றது உறுதியை எடுத்து காட்டுகிறது லாபாதிபதி சுக்கிரன் நமக்கு வந்து நாலாம் பாவத்தில் இன்னி தசமத்தை பார்க்கிறார் எப்போ சுக்கிரன் வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரோ உத்தியோகஸ்தானத்தை பார்க்கிறாரோ எதிர்பாராத பதவி யோகம் தேடி வரும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய லாபங்கள் எளிதாக நீங்கள் பெறக்கூடிய யோகமான ஒரு நிலை வண்டி வாகனங்கள் அனைத்தும் நீங்கள் மாற்றி புது வண்டிகள் புது வீடுகள் வாங்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான யோகத்தை தருகிறது பன்னிரெண்டாம் வீடு புதன் வந்து விரையாதிபதி நிலை பெறுகிறான் விரையாதிபதி உச்சம் பெறும்போது நமக்கு விரயங்கள் கட்டுக்குள்ள வருகிறது ஏற்கனவே புதன் வந்து நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய திறம்பட செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நிபுணத்துவ யோகம் என்பதை நம்ம காட்டுகிறது அந்த வகையில் பார்க்கும் அபுரி ஒரு அபரிமிதமான ஒரு நிபுண யோகத்தோட எண்ணிய காரியங்கள் எண்ணிய படிப்பட்டு கடக்கராசி அன்பர்களுக்கு வந்த சந்தர்ப்பங்கள் அனைத்தும் அவங்க நன்றாக பயன்பெற்று கொண்டு விரைந்து முன்னேற்றத்தை அடைந்து விஸ்வரூப வெற்றியை காண்பீர்கள் சர்வேஜனா சுக்கினோபா